அது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன அனுபவப்பட்டோம், இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சின்ன வயசுலேருந்தா நிறையா வகுப்புகள் இதெல்லாமே ஆசிரமத்துலலாம் இருந்தோம், நிறையா கற்றுக்கிட்டோம், நிறையா பயிற்சிகளும் பண்ணியிருக்கோம். இந்த சொரூப தியானம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆரம்பத்தில் நான் பண்ணியிருக்கேன். இவர் கூட இருப்பார்ல, இன்றைக்கி கூட அவர்கிட்ட சொன்னேன் அந்த விஷயம். நான் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு அனுபவத்தை சொன்னேன், இப்படிலாம் சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, தெரிஞ்சிட்ட விஷயம் பார்த்திங்கனாக்கா, நம்ம மனசுக்குள்ளே தாட் அண்ட் திங்கிங் சொல்கிறாங்க. தாட்டுங்கிறது இயல்பாக வரும், அடுத்தது திங்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நம்ம தாட்டை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாட்டுங்கிறது வர்றது தான், திங்கிங் வந்து அந்த தாட்டை பிடிச்சி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தாட்டு வரும் போகும், அது அதோட அதுவரை அதோட வேலை, அது அப்படியே செய் இருக்கட்டும், அதை எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது அது கூட போ அது இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்க வேண்டாம், அதனால் எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே செஞ்சு பார்த்தேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் கூட இருக்கிறவங்களாம் அதை கேட்டாங்க, அவங்களும் சொல்லி கொடுத்து அப் இது இப்படி தாண்டா, இதில் சரியாக தாண்டா இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம், நாம் ஒரு தன்மையில் இருக்கிறது என்னோடய தனிப்பட்ட அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்குமே, இது வந்து தகவல் தானே தெரிஞ்சுக்கிறது. இது இப்போ சொன்னது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இவங்க சொன்னதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிற நிலை தானே. அது எப்போ நம்ம வந்து கடைபிடித்து, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க மன, அதாவது சொல்கிறது நிதித்தியாசனம்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்குது, நம்ம ஒன்று கேட்குறோம் அப்புறம் செயல்படுத்தி பார்க்குறோம் அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம செஞ்சு பார்க்குறோம், சும்மா செஞ்சு பார்க்குறோம். அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அது சரியாக தவறான்னு நம்ம ஒரு முடிவெடுப்போம், அப்போ தான் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அப்போ நான் வந்து செஞ்சு பார்த்தேன், சரி அதில் ஒரு விஷயம் இருக்குதா, இந்த முரண்பாடு பண்ணுறோம் இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது அனுபவம். இப்போ என்னோடய அனுபவத்தை சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சொரூப தியானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சொரூப தியானம்னு சொன்னாங்க. நம்ம கண்ணு ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லிடுவோம், அந்த ஐம்புலன்களை வந்து அது அது அதனுடைய இயல்பாக இருக்கட்டும், நம்ம அது மேலே பெருசாக கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நான் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன், அது நடந்துச்சு தான், அது நடக்கும் தான். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவோம், குச்சி எடுத்துகிட்டு போவோமா. நான் அந்த நடந்து போகும்போது நான் அது செஞ்சால் நல்லதுன்னு நேற்று ஒருத்தர் சொன்னார், ஜீவமணியை சொன்னார் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணேன், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன், குச்சி எடுத்துகிட்டு போகலை, நல்லா கேளுங்க, குச்சி எடுக்க இப்படி போனேன். அது எடுக்கும்போது ஏதோ நம்ம செய்கிற மாதிரி தெரிஞ்சு, இது என்னமோ செய் இதுக்கெல்லாம் செய்யணுதே, நாம் என்ன பண்ணுறோம் பாருங்க, கண் பார்க்குறது இல்லை, காது கேட்குறது இல்லை, எண்ணங்கள் சிந்தனை இல்லை, சிந்தனை அது இல்லை, அப்போ எதுவுமே இல்லையா, அப்போ எதையோ செய்ய போகிறோமேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் செய்யாமல் இருந்து இயங்குறேன், அப்படியே போயிட்டுருக்குறேன். அது எங்கே போகிறேன்னு தெரியல. இதை சொன்னாங்கல்ல, பஸ்ஸில் வந்து மோதுற மாதிரி அப்படியே போகிறேன், அப்படியே தான் போகிறேன், அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆனால் நான் பார்க்குறேன், நிறையா பேர் ஸ்லோ வாங்குறாங்க, மூச்சு வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நடக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது, அது வேறு விஷயம். அப்போ ஆனால் நான் ஒரு நிகழ்வாக போயிட்டுருக்கேன் எனக்கு, அவ்வளோதான். இப்படியே போயிட்டே இருக்க இந்த பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, என் குச்சி எடுத்துகிட்டு வரல. இல்லைங்க, குச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் அந்த வேலையை செய்யலைங்க, நானே இப்போ எந்த வேலையும் செய்யாமல் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன் ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டோம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டால், இந்த நிலை, மரம் செடி கொடி மனுஷங்க, இந்த ஐயா, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அந்த செயல் கூட எனக்கு பிடிக்கல, அவங்க நிறைய பேர் சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டுருக்கு, நான் அவரை தாண்டி போயிட்டுருக்கேன், அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கே யாருமே நான் எதையுமே கவனிக்கலை. நல்லா கேளுங்க, நம்ம என்னமே எப்போவுமே ஐயா மேலே இருந்தால் எழுந்திருக்கிறோமா, அது மனம் ஆட்டோமேட்டிக்காக போகுதா, நான் அதையும் செய்யலை சரியா இல்லை, எதையும் கவனிக்காமல் எனக்குள்ளே அப்படி நிகழ்வாக போயிட்டுருக்கேன். இது போய் போயிட்டுருந்தேன், போயிட்டு என்ன பண்ண, நான் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு பாறையில் உட்காந்து அந்த எப்பயுமே நான் இயற்கை தன்மையாக இருக்கிற வேலையை நான் எப்பவுமே செய்வேன், அதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். என்னோடய இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அங்கே போய் என்ன பண்ண, அப்படியே இருந்தேன். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம இந்த ரெண்டாவது தியானத்தில் சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு இறை பொருள் இருக்குது, அதை நம்ம அதை உணரணும்னு சொல்லிட்டு, அது அந்த தன்மை அப்படியே வந்துச்சு.
அந்த தன்மையில் இருக்கும்போது அந்த புலன் பொறிகள்னு ஒன்று இடையில இருக்குது, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் மாதிரி, அது காணாமல் போயிடுச்சு. அப்போ என்ன இருந்தா எனக்குள்ளேயும் இந்த இயற்கை இருக்குது இல்லையா, இயற்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே முழுக்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா எனக்குள்ளேயும் சரி இந்த இயற்கையும் சரி வேறு வேறாக தெரியல, வேறு வேற உண்மையாக தெரியல, அப்படியே அப்படியே இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான் இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் ரெண்டும் ஒரே தன்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம். இது வந்து ஒரு நிகழ்வாக நடந்துச்சு. ஆனால் நம்ம ரொம்ப சக்தியாக அப்போ வந்து இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா, இந்த சூரிய ஒளி இந்த காட்டில் இருக்கிற இந்த அந்த பிராணன்னு சொல்கிறோம்ல ஒரு ஆற்றல், அது அந்த சிந்தனை கூட வேண்டாம், ஏதோ ஒன்று நமக்குள்ளே காலியாக இருக்குல்ல அதுக்குள்ளே உள்ளே வந்து சேர்றத நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஓஹோ இதுதான் பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்களோ, அதுக்கு நம்ம தகுதி இருந்தால் அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு அது ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சதுனால இது ஒரு இதுதான் நிகழுது அப்படின்னாலும் அது மேலே பெருசாக நம்ம எடுத்துக்கல, அப்படியாச்சு. அப்புறம் அது வெளியே வந்து அப்புறம் சொன்னேன். ஆனால் இது ஒரு சிறந்த நிலையாக இருந்துச்சு. எப்படி யோசிச்சு பாருங்கள், எங்கேயுமே எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே கவலை இல்லை, எல்லாம் இயற்கையோட இயற்கையாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுவும் கடந்து போகும்னு எனக்கு தெரியும், தெரியும் என்ன இதில் ஃபீல் பண்ணியிருக்கேன், இன்னைய அனுபவம் இந்த விஷயத்துக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஏன்னா நம்ம தான் இந்த நம்ம சாப்பாடு இட்லி இதெல்லாம் மயக்குது இல்லை நம்மளை, அப்போ அது ஃபாலோ பண்ணுவோம் இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்துச்சு. இது ஒரு அனுபவம் முதல்ல சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த அனுபவம் சொல்லிட்டேன்னா அடுத்தது புரிஞ்சுக்கிட்டது. இப்போ லாஸ்ட்டு ஐயா சொன்னார்ல, நீங்கள் இருக்கிறதுல உயர்ந்த நிலை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு புரிதல் இருக்குது, என்னென்னா நாம் என்ன தன்மையில் இருக்கோமோ அதுதான் அகத்துலேயும் புறத்துலேயும் பிரதிபலிக்குங்கிறத நான் நம்புகிறேன், அனுபவப்பட்டிருக்கேன், அது என்னோடய விஷயம். நீங்கள் என்ன தன்மையில் இருக்கீங்களோ அந்த தன்மை தான் உங்களுடைய அகத்துலேயும் சரி புறத்துலேயும் செயல்படும். நீங்கள் ஒரு தன்மையில் இருக்கீங்கன்னா அதை நோக்கி இப்போ ஒரு விஷயத்து மேலே விருப்பமாக இருக்கீங்கன்னா அந்த விருப்ப நோக்கி தான் செயல்படுவீங்க, அந்த விருப்பத்திற்கான பதிவு என்ன அலைகள் உங்களுக்குள்ளே தாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ என்ன தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்ம கையில் இருக்குது, மற்றது எல்லாமே பார்த்திங்கனாக்க ரொம்ப முக்கியம். அந்த என்ன தன்மையிலங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் யார் தெளிவாக இருக்கிறாங்களோ அவங்க நம்ம தன்மைக்கேற்ற வாழ்க்கையை வாழுவாங்க. நம்ம என்ன தன்மைக்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த தன்மை தான் நம்ம வாழ்க்கையாக மாறுதுங்கிறது என்னோடய புரிதல். ஸோ அதனால் நம்ம என்ன தன்மைங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்டே இருப்பேன், அதை பக்குவப்படுத்துறதுக்காக அந்த பக்குவத்துக்கு தான் போயிட்டுருப்போம். அப்போ எனக்கு இந்த புரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்பமான விஷயம் வெறுப்பான விஷயம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் செய்கிறோம், அது பிடிச்சதோ பிடிக்காதோ செய்கிறோம், பட் அதுக்கான தன்மை அதுக்கான எதிர் செயல் நம்ம நடந்துகிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதன் மேலே நம்ம விருப்ப வெறுப்பு இல்லாமல் விருப்பமானது நடந்துருச்சா, ஆ நமக்குள்ள வாழ்க்கையில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலும் விருப்பமான விஷயங்கள் பிடிச்ச மாதிரி விஷயம் நடக்கும், உடனே அது மேலே ஆ சூப்பர் அதை தான் செய்யணும்டா அப்படின்னு இல்லை, வெறுப்பான விஷயம் நடந்துருச்சு அப்போது சி வெறுப்பான நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இது மேலே இது ரெண்டுலேயுமே நம்ம ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் இல்லையா. ஐயா சொன்னாங்க இந்த நிலைன்னு சொன்னாங்கல்ல, அது ஆக்சுவலாக அது வேறு மாதிரி சொல்லுவாங்க, காலத்தின் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்னும் சில புரிதல் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இது இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, அந்த நிலையில் இருக்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு. இதுதான் புரிதல். இது மூணு விஷயம் நடந்துச்சு.